Hello guys, welcome to my YouTube channel. Ning nam ellarkum pudusana oru useful ana video da paakaporam. Adhavadhu indha Saturday Sunday nariya pere water ready apply pandradhukaga nariya edathula alinjirupinga. அதே மாதிரி நிறைய வாட்டர் ரெடி சில பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. சில பேர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு காரணமாக வாட்டர் ரெடிலாம் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. அப்படி இருக்கும் உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டு சார்பாகவே ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் வச்சு நம்ம எப்படி வாட்டர் ரெடியை அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி வாட்டர் ரெடியில் இருக்க சேஞ்சஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளே பண்ணிக்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணதவங்க லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நான் போகிற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் ஹெல்ப்லைன் ஒரு ஆப் தேவை. அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து உங்களால் வாட்டர் ஐடி வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா நான் ஒரு வெப்சைட் லிங்க் தரேன், அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி ஆப்பில் யூஸ் பண்ண முடியாதவங்க பிசி வச்சுருக்கீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு யூஐ இன்டர்ஃபேஸ்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த ஆப்பில். இப்போ வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சும்மா ரெஜிஸ்டர் தான் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் லாகின் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கும், இதில் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் நியூன்னு இருக்கிறது ஃபஸ்ட்டு. அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறதுலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஷிஃப்டிங்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு அட்ரஸில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கீங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து தற்காலிகமாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ இந்த எனக்கு இந்த அட்ரஸில் இருக்கிற ஓட்டர் ஐடி எனக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஷிஃப்டிங் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி உங்கள் அட்ரஸ் சேஞ்சிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெலிஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த டெலிஷன் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் வேறு லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன், அந்த அந்த லொக்கேஷனில் இருக்க பேர் இந்த லொக்கேஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெலிஷன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து இறந்துருப்பாங்க, அந்த லொக்காலிட்டியில் இருக்கவங்க ஓட்டு போட வருஷம் ஓட்டு போட்டு இந்த வருஷம் ஓட்டு போடாமல் இறந்துட்டாங்கன்னா இந்த டெலிஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டெலிட் பண்ணுறதுனா கூட நீங்கள் இந்த டெலிஷனை வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் நம்பர் 8, இந்த கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸில் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த என்ட்ரிஸ் இந்த ஓட்டர் ஐடியில் என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குமோ அந்த என்ட்ரிஸை நீங்கள் வந்து எல்லா என்ட்ரிஸுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ட்ரான்ஸ்போஷன் இருக்கும், ட்ரான்ஸ்போஷன் வந்து நான் உள்ளே போகிறப்ப சொல்கிறேன் நான். அதேமாதிரி இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலெக்டர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, இது வந்து எபிக் நம்பர்னு ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி உங்களுக்கு எதனா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் செஞ்சுன்னா அதனால் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை நியூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இதில் வந்து எந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் என்ன டெலிட் பண்ணுறோம் அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறோம், அதனால் அப்ளை ஆன்லைன் நியூன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நியூ வாட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் சும்மா பேர் போட்டு வச்சுருக்கேன், அதனால் அதெல்லாம் அப்படியே தான் வரும். நீங்கள் வந்து லெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொடுத்துக்கோங்க, இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் ஆல்ரெடி ஓட்டர் ஐடின்னு கொடுத்துக்கோங்க. நம்ம எனக்கு ஃபஸ்ட் டைம்னால நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இல்லை வெளியில் எங்கேனா இருக்கீங்களா அது மாதிரி கேட்கும், இல்லை நான் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் எங்கன்னா இருக்கீங்களா அது மாதிரி உங்களுக்கு எதனா கேட்கும். நீங்கள் எஸ் ஃபஸ்ட்டு இப்போ இந்தியாவில் இருந்தீங்கன்னா எஸ் ஐ எம் அன் இந்தியன் சிட்டிசன் ரெசிடிங் இன் இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்டேட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட்டு இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுனா நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு வந்து 18+ இருக்கணும். இப்போ வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, அதாவது 2003 வரைக்கும் போன ஆப்பு, இப்போ இதாவது முந்தின வருஷன் ஆப் வந்து அப்டேட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து மாற்றிட்டாங்க. இவங்க வந்து 2002 18+ அந்த மட்டும் தான் உங்களால் வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது, 2003 தான் உங்களால் சுத்தமாக அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும், அது வந்து டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட், அதாவது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு அப்படி இல்லைன்னா உங்களோட ஆதார் கார்டு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அதோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து அப்லோட் யுவர் ரிலவன்ட் டாக்குமெண்ட் வந்து அப்லோடுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கேட்கும், அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆன பிறகு உங்களோட ஃபார்மோட டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சைடில் எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும், சைடு கீழே 3 டாட்டில் அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா
இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஐடி ஒன்று அந்த ஃபார்மில் வந்துருக்கும், அது அப்படியே காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து மூணு டாட் க்ரீன் கலரில் ஒரு மூணு 1, 2, 3 இருக்கும். அந்த மூணு நம்பரும் உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து கரெக்டாக அப்ளை ஆச்சுன்னு அர்த்தம். அப்படி மாறலாம் உங்கள் ஃபார்மில் எதாவது எரர் இருக்குது அப்படின்னா எதனால் சேஞ்சஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் ஷிஃப்டிங் இருக்கும். அது வந்து முக்கியமாக நிறைய பேருக்கு தேவை, அதனால் நான் அதை சொல்லிடுறேன். ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் செட்டிங்கில் போய்ட்டு அதேமாதிரி நம்ம லெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எஸ்ஐ ஆக ஓட்டர் ஐடின்னு கொடுத்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர் இருக்கும், அந்த நம்பர் போட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மொத்தமாகவும் வந்துடும். நீங்கள் இப்போ வந்து எங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க, அந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் இந்த இடத்துல போட்டு கீழே இந்த இடத்துல வந்து ஃபெச் டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த ஃபெச் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களோட ஓட்டர் ஐடியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொசீடின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து டெலிஷன் பார்ப்போம். டெலிஷன் வந்து ஃபார்ம் நம்பர் 7, அது வந்து நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன் வந்துட்டு போல் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பூத்து வச்சுருப்பாங்க, அந்த பூத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபார்ம் மாற்றுறப்ப பார்த்துருங்க. ஃபார்ம் நம்பர் 7 சொல்லுவாங்க, ஃபார்ம் நம்பர் 8, ஃபார்ம் நம்பர் 8 சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் மட்டும் பார்க்க போகிறோம். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் தான் நிறைய பேருக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால், நிறைய பேருக்கு இது சேஞ்ச் பண்ணலாம் கேட்கும். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐயா ஓட்டர் ஐடி நம்பர்னு கொடுத்துக்கணும், உங்கள் ஐடி நம்பர் வந்து கேட்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ ஓட்டர் ஐடின்னு போட்டோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக வந்துடுது. நான் ஸ்க்ரீனை பிளர் பண்ணிடுறேன், நான் அப்படியே காமிச்சிடுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஓட்டிங் ஸ்டேஷன் இருக்குது எல்லாமே நமக்கு வந்து இதில் வந்து தெளிவாக வந்துடும். எப்போ நம்ம லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறோம்னு முத கொண்டு எல்லாமே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டுன் இருக்கும், நெக்ஸ்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எது எதில் சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அவங்கள அந்த என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அதை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நேமில் சேஞ்சஸ் இருக்கா, அப்படிலாம் ஃபோட்டோகிராஃபில் சேஞ்ச் இருக்கா, அப்படிலாம் எபிக் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் உங்கள் கார்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுதான் வந்து எலெக்டர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அந்த கார்டு அதாவது வாக்காள புகைப்பட டை அடையாள எண் அப்படின் இருக்கும். அந்த எண்ணில் எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணுறது இல்லை, அதனால் நான் எதுவும் கொடுக்கல. இப்போ சும்மா ஏஜென்ட் இருக்குது, அதை மட்டும் நான் வந்து சேஞ்சஸ் கொடுக்குறேன். இதில் வந்து நம்மளோட ஏஜ் இருக்கும், அந்த ஏஜை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த வந்து உங்களுக்கு வந்து பர்த் டாக்குமெண்ட் கேட்கும், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்கும். அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்களாலே போதும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போய்ட்டு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து சேஞ்சஸ் வந்து கரெக்டாக ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து கேட்காம நீங்களே இந்த மாதிரி வந்து எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நமக்கு ஓட்டர் ஐடிலாம் நிறைய பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ண தெரியாது, அதேமாதிரி நிறைய பேர் இன்னும் சேஞ்ச் பண்ணாமலும் வச்சுருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோ உங்களோட நண்பர்களுக்கோ இந்த மாதிரி ஓட்டர் ஐடி சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நிறைய பேருக்கெலாம் வயசானவங்களுக்கு கூட இது வந்து அவங்களுக்கு வந்து நடக்க முடியாமல் இருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூட கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோன்லாம் வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெல்ப் செஞ்சு விட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுல அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கும். இது போல் ஆதார் அப்டேட் பண்ணுறதும் ஆதார் சேஞ்சஸ் பண்ணுறதும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான் இதோடு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதே போல் வீடியோவில் நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எப்படி உங்கள் ஸ்மார்ட் கோகுல், குட் பை.